நெகட்டிவ்ல இனிக்கான க்வெஸ்சன் என்னன்னா, உங்கள் ஃப்ரெண்டு கால் பண்ணுறேன்னு நினச்சி நீங்கள் கடங்காரன் கால் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க அந்த மொமெண்ட்? நான் மறுபடியும் திருப்பி அவர்கிட்ட கடன் கேட்பேன். திருப்பி கடன் கேட்பீங்களா? ஐயாயிரம் போச்சு, இப்போ 10,000 வா. ரைட்டு, என்ன பண்ணணுனாக்கா தெரியாமல் பண்ணிட்டோம். சரி, இப்போ தீபாவளி வருது, அதுக்கு இப்போ விசேஷத்துக்கு காசு வேணும். நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தொடர்பு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், அவர் உள்ளே வரவே மாட்டார், அவரை தொந்தரவு செய்யாதீர்கள். அவரே ரொம்ப டென்ஷன் இருப்பாடப்பா, உனக்குலாம் கடன் கொடுத்த பத்தியா? என்னையே கடங்கான்னு கால் பண்ணிட்டீங்க, கால் போயிருச்சு. சரக்கடி கூப்பிட வேண்டியதுதான், சொல்ல வேண்டியதுதான். எப்படி கடங்காரன் கிட்டயா? ஜக்கா, நான் கொண்டு ஜாலிக்காக குடிக்கல, இதோ போட்ட ஐடியா வரும் நினைச்சோம். கடன் திரும்ப வாங்கி நம்ம பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுவோம். ஆமா மேடம், அப்பதான் என்ன நம்ம திட்டாம இருப்பாரு. பார்ட்டி வச்சுட்டு அப்புறம் திரும்ப என்ன பேசிக்கலாம் இல்ல, அப்ப அன்பாயிடும் இல்ல. ஓஹோ கஞ்சன் பேபி, நீ வாடா கெட்டன் பேபி. அன்பாயிடினா திரும்ப திரும்ப கால் பண்ணுவீங்க, திரும்ப திரும்ப பார்ட்டி. ஆமா மேடம், எல்லாரும் இருங்கட்ட வாங்கி தான ஆவணும். உங்க கடன் கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டீங்க, என்ன பண்ணுவீங்க? போனை கட் பண்ணிட்டு போயிடுவேன். அவ்வளவுதானா, போனை கட் பண்ணிட்டு போயிருவீங்களா? திரும்ப அவங்க போன் பண்றாங்க, கால் வந்துட்டே இருக்கு. எடுக்கவே மாட்டேன். கடனை வாங்குனவன் சிம் கார்டை மாத்திக்கிட்டு அலைவான். நான் கடனை கொடுத்து போட்டு சிம் கார்டு மாத்தி மாத்தி பேச வேண்டியிருக்கு. உலகமே ஆடி போய் கிடது, 7 மாசமா. நாங்க எப்படி தர முடியும் அந்த நேரத்துல? அப்படி சொல்லிருக்கீங்க. ஆமா, அவருக்கே தெரியும், அவரும் கேட்க மாட்டாரு, இந்த நிலைமையில கேட்க மாட்டாரு. பரவாயில்ல, இருக்கும் போது கொடுங்க. தருமம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கும். சொல்லுங்க, இப்ப என்ன பண்றீங்கன்னா, உங்க ஃப்ரெண்டு கால் பண்ற நினைச்சு நீங்க சொல்லுங்க.